முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் மதுரை கூடலூர் கிளார் எழுதிய முதுமொழி காஞ்சி மூலமும் உரையும் பொய் பத்து பொய்மை கூறும் பத்து முது மொழிகளை இந்த பகுதி எண் அறுபத்தி ஒன்று ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் பேரறிவினோன் இனிது வாழாமை பொய் இதனுடைய பொருள் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் மக்கள் எல்லாருக்கும் இன்பமாய் என்பது இன்பமாய் வாழ்வான் என்பதே உண்மையாம் எண் அறுபத்தி இரண்டு பெருஞ்சீர் ஒன்றன் வெகுளியின்மை பொய் இதனுடைய பொருள் மிகுதியான செல்ம உடையவன் தன்னிடத்தில் கோபம் வராமல் பாதுகாத்துக் கொள்வது மிக அரிதாம் எண் அறுபத்தி மூன்று கள்ளுண்போம் சோர்வின்மை பொய் இதனுடைய பொருள் கல்லை குடிப்பவன் ஒழுக்கங்களில் தவறாது இருத்தல் இல்லையாம் அவன் ஒழுக்கங்களில் தவறுவான் எண் அறுபத்தி நான்கு காலம் கை அழல் பொய் இதனுடைய பொருள் முயற்சி செய்ததற்குரிய காலத்தை அறிந்து முயலாதவன் செயல் இல்லையாம் எனவே காலமறிந்து செய்வோன் முயற்சி கைகூடும் என்பதாகும் அறிவினை என்ப கருவியால் காலமறிந்து செய்யின் என்ற திருக்குறள் கருத்தினை இந்த செய்யுள் பகுதி ஒத்துள்ளது எண் அறுபத்தி ஐந்து மேல்வரவு அறியாதோன் தற்காத்தல் பொய் இதனுடைய பொருள் எதிர்காலத்தில் வருதலை அறிந்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளாதவன் பாதுகாத்து கொள்ளல் அறிதாம் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற திருக்குறள் கருத்தையொட்டி இந்த செய்யுள் இருக்கதை காணலாம் எண் அறுபத்தி ஆறு உருவினை உயர்வு வேண்டல் பொய் இதனுடைய பொருள் தக்க செயலை செய்யாமல் வெறுத்து சோம்பி இருப்பவனுக்கு மேன்மை என்பது இல்லையாம் எண் அறுபத்தி ஏழு சிறுமை வேண்டல் பொய் இதனுடைய பொருள் பிறருக்கு தான் செய்யும் பணிவினை பெறாதவன் தனக்கு பெருமை வேண்டுதல் பொய் எண் பெருமை நோனாதோன் சிறுமை வேண்டல் பொய் இதனுடைய பொருள் பிறருக்கு அரியனாயிருக்கும் மற்றொரு பொருள் பிறர் செய்யும் பெருமையை விரும்பாதவனுக்கு எஞ்ஞான்றும் சிறுமை இல்லை எண் பொருணெசை வேட்கையோன் முறை செயல் பொய் இதனுடைய பொருள் பொருள் மேல் பெருவிருப்பம் கொண்டவன் அற நெறிப்படி முறை செய்தல் இல்லை என் எழுவது வாலியன் அல்லாதோன் தவம் செய்தல் பொய் இதனுடைய பொருள் உள்ளத்தின்கண் தூய்மை இல்லாதவன் தவம் செய்தல் என்பது இல்லை தவத்திற்கு உள்ள தூய்மை மிக இந்தியமையாதது ஆதலின் இவ்வாறு கூறப்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களே வந்து சேரும் நன்றி